ஹாய், ஹலோ, வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது உலகம்மை படத்தினுடைய திரை விமர்சனம். விஜயபிரகாஷ் இயக்கத்தில் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில் வந்திருக்கிற படம் தான் உலகம்மை. இந்த படத்தில் மெயின் லீட் கேரக்டரில் 96 படத்தில் நடித்த ஜானுவா நடித்த நம்ம மனசை ரொம்பவே வசியம் செஞ்ச கௌரி கிஷன் நடிச்சிருக்காங்க. மற்றும் வில்லன் கேரக்டரில் சமீபத்தில் காலமான மாரிமுத்துவும் சர்பேட்டை புகழ் ஜிஎம் சுந்தரும் நடிச்சிருக்காங்க. படத்தோட மைய கருத்து என்ன அப்படின்னா, ஒரு கல்யாணம் தடைப்பட்டதுனால ஏற்படக்கூடிய மாற்றங்களும் ஜாதி ஏற்ற தாழ்வினால் உலகம்மை படும் கஷ்டங்களும் போராட்டமும் தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த போராட்டத்தில் உலகம்மை வெற்றி அடைஞ்சாலா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தில் சொல்லப்பட்டிருக்கு கதையாக நம்ம சொல்ல முடியும். இப்போது கதையை கொஞ்சம் எலபரேட்டாக பார்க்கலாம். படத்தோட கதை 60s பீரியடில் நடக்கிறது. கதையின் நாயகியாக உலகம்மையா கௌரி கிஷன் நடிச்சிருக்காங்க. உலகம்மையோட அப்பா பனைமரம் ஏறி பதநீர் நுங்கு விற்கும் தொழில் செய்கிறாரு. மரம் ஏறுறப்ப ஏற்பட்ட விபத்தில் உலகம்மையோட அப்பா உடல் செயலற்று படுத்த படுக்கையாக ஆயிடுறாரு. மருத்துவ செலவுக்காக மாரிமுத்துட்ட கடன் வாங்கி பண கஷ்டத்தில் இருக்கிறது உலகம்மையினுடைய குடும்பம். ஒரு நாள் மாரிமுத்தினுடைய மகளுக்கு பெண் பார்க்க மாப்பிள்ளை விட்டார் வந்திருக்காங்க. அப்போ உலகம்மையும் மாரிமுத்துவின் பொண்ணு கூட இருந்தனால உலகம்மையத்தான் மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உலகம்மையத்தான் கட்டுவேன்னு சொன்னதுனால மாரிமுத்து மகளினுடைய கல்யாணமும் நின்றுடுச்சு. அதனால் மாரிமுத்து உலகம்மையை கொச்சையாக பேசி பிரச்சனைகளை பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டுறாரு. ஊரை விட்டே வெளியே போக சதி பண்ணுறாரு மாரிமுத்து. இந்த நேரத்தில் தான் உலகம்மைக்கு ஒடுக்கப்பட்ட சாதியைச் சேர்ந்த கீழ்த்தெருவில் இருக்கக்கூடிய அருணா உதவி செய்ய முன் வர்றான். இதை மிகப்பெரிய சாதி பிரச்சனையாக மாற்றி அதற்கப்புறம் நடக்கிற பிரச்சனையைத்தான் மீதி கதையாக சொல்லியிருக்காரு இயக்குனர். அதில் உலகம்மைக்கு நீதி கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறதான் கிளைமேக்ஸ். படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கு மிகவும் தேவையான கதை தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் அதை இன்னுமே ரொம்ப நேர்த்தியாக சொல்லியிருக்கார் இயக்குனர். இளையராஜாவினுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மியூசிக் நம்மளை 60s காலகட்டத்துக்கு கொண்டு போகுதுன்னு சொல்ல முடியும். நடிகர்களுடைய ஆக்டிங் எல்லாம் படத்துக்கு ரொம்பவே பக்கபலமாக இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். சினிமா ஃபோட்டோகிராஃபி இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்தால் படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்திருக்கும். மற்றபடி கான்செப்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னும் கண்டென்ட்லையும் பட்ஜெட்லையும் ரொம்பவே கவனம் செலுத்தியிருந்தால் படம் இன்னும் கூட சிறப்பாக வந்திருக்கும். உலகம்மை பார்க்க வேண்டிய திரைப்படம். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.